இன்னைக்கு நாம இந்தியன் கோப்ரா கிங் கோப்ரா இடையில இருக்கிற வித்தியாசங்களை பார்க்கலாம். இந்த ரைண்ட்ல எது ஜெயிக்கும்ன்றத நம்ம பார்க்க வேண்டியதில்லை, ஏன்னா கிங் கோப்ரா இந்தியன் கோப்ராவையே சாப்பிட்றோம். நல்ல பாம்புகள் நஜா இனத்தை சேர்ந்த விஷமுள்ள பாம்பு. இது ஈஸ்ட் ஏஷியாவோட பல பகுதிகளில் இருந்தாலும் இந்தியாவில் பெரும் அளவில் காணப்பட்டதுனால தான் இதை இந்தியன் கோப்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. கிங் கோப்ரா பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அதிகமாக காணப்படுது. இது குளிர்ச்சியான இடங்களை தான் அதிகமாக விரும்பும். பசுமை மாறா காடுகள் இந்த மாதிரி இடங்களில் இது முக்கியமாக வாழும். இந்தியன் கோப்ராவோட கலரை பற்றி பார்த்தோன்னா மஞ்சள் கலந்த வெள்ளை, கிரே, ப்ரௌன் அப்படின்னு பல கலர்ஸில் இருக்குது. இது படம் எடுக்கும்போது அதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐ ஷேப்பில் இருக்கும். அந்த ஐ ஷேப்பை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு நாம வடிவத்தில் கோடு இருக்கும். அது பார்க்குறதுக்கு ஒரு கண் கண்ணாடி மாதிரி இருக்கிறதுனால தான் இது ஸ்பெக்டாக்கிள்டு கோப்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட குரோத்தை பற்றி பார்த்தோன்னா நல்ல பாம்பு 4 அடியிலிருந்து 5 அடி வரைக்கும் நீளமாக வளரும். சில பாம்புகள் 7 அடி வரை கூட வளருது. 30 வருடம் வரைக்கும் உயிர் வாழும். எந்த ஒரு கோப்ரா இன பாம்புகளும் இத்தனை வருஷம் உயிர் வாழ்றதில்லை. இதுவே கிங் கோப்ராவோட குரோத்து பார்த்தீங்கன்னா உலகின் மிக நீளமான நச்சு பாம்பு அப்படின்னா அது கிங் கோப்ரா தான். அது பார்த்தீங்கன்னா 12 to 16 அடி வரை வளரும். அதிகபட்சமாக 18.4 அடி வரை வளர்ந்து கிங் கோப்ராவை தாய்லாண்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 20 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். இந்தியன் கோப்ரா இது ஒரு கடிக்கு 170 to 250 mg விஷத்தை வெளியிடுது. இதோட 5.9 ml அளவில் இதோட விஷம் நன்கு வளர்ந்த 20 மனுஷங்களை கொல்ற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இது கண் இமைக்கிற நேரத்துக்குள்ள 2 to 3 times பொத்தி முடிச்சிடும். இதோட விஷம் சக்தி வாய்ந்த ஸ்னாக்டிக் நியூரோடாக்சின் மற்றும் கார்டியோடாக்சின் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இதன் விஷம் பாதிக்கப்பட்டவரோட உடலில் பறவை எதுவாக இருக்கிற மாதிரி என்சைம்களையும் கொண்டிருக்கிறதுனால நாகம் கடித்த உடனேயே வீக்கம், கை கால் பலவீனம், வாந்தி, கண்ணிமை வீழ்ச்சி அடையிறது, வியர்வைன்னு பல அறிகுறிகளை காட்டும். விஷம் தசைகளை முடமாக்கி சுவாச கோளாறு, இதய செயலிழப்பை ஏற்படுத்தி கடைசியாக மரணம் அடைய செஞ்சிடும். இதுவே கிங் கோப்ரா பார்த்தீங்கன்னா ஒரு கடிக்கே 600 mg விஷத்தை வெளியிடுது. ஒரு கடியில் 20 நல்ல வளர்ந்த மனுஷங்களையோ இல்லைன்னா ஒரு யானையோ கொள்ற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இதோட பல்லு லென்த் பார்த்தீங்கன்னா 10 mm வரைக்கும் இருக்கும். அதோட கடி 1.5 cm ஆழத்துக்கு ஏற்படுத்தும். விஷம் நேரடியாக மைய நரம்பு மண்டலத்தை தாக்கி முதல்ல கண் பார்வையை மங்க செஞ்சு தலை சுற்றல், கை கால்கள் அசைக்க முடியாமல் பக்கவாதம் ஏற்படுத்தி இதய இரத்த குழாய்களை சிதைய வச்சு கோமா நிலை ஏற்பட்டு பின் மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணம் ஏற்படும். அந்த அளவுக்கு அதிகப்படியான விஷத்தன்மை கொண்டது. ஸ்பீடை பற்றி பார்த்தோன்னா இந்தியன் கோப்ரா மணிக்கு 11 km வேகத்தில் மூவ் பண்ணும். கிங் கோப்ரா மணிக்கு 12 km வேகத்தில் மூவ் பண்ணும். ஏன்னா இந்தியன் கோப்ராவோட ஃபுட் பார்த்திங்கன்னா எலி, தவளை, சிறிய பறவைகள், பறவைகளோட முட்டைகள், பல்லி வகைகள் மற்றும் பிற விஷ பாம்புகள் இதெல்லாத்தையும் சாப்பிடும். இது இரையை கண்டதும் உடனே கடித்து விஷத்தை உட்செலுத்தும். விஷம் இறைய முடமாக்கும். ஆனால் அது சாகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து அப்புறமா உணவை சாப்பிடும். இதுவே கிங் கோப்ரா பார்த்தீங்கன்னா அதோட மெயினான ஃபுட்டே பாம்புகள் தான். பாம்புகள் கிடைக்காத பட்சத்தில் தான் அணில், சிறிய பறவைகள், பல்லி வகைகள் இதெல்லாத்தையும் உட்கொள்ளும். இனப்பெருக்கத்தை பற்றி பார்த்தோன்னா இந்தியன் கோப்ரா முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற பாம்பு வகையை சார்ந்தது தான். ஜென்ரலி ஏப்ரல் மற்றும் ஜூலை மாதத்துக்கு இடையில கரையான் புற்று, எலி புற்று, மரப்பொந்துகள், சிறுதுளைகள் இதிலெல்லாம் 8 to 45 வரை முட்டைகளை இட்டு பெண் பாம்பு அடைக்காக்கும். 50 to 70 நாட்கள் வரை அடைக்காக்கும். குட்டி பாம்பு பிறந்து சிறிது நேரத்திலேயே படம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதோட விஷம் சிறிய குட்டி பாம்போட விஷம் கூட அதிக அளவில் தான் இருக்கும். உலகிலேயே பறவைகளை போல கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பறிக்கிறது ராஜநாகங்கள் மட்டும்தான். பெண் 30 முட்டைகள் வரை இடும். அவற்றை அடைக்காக்கிறதுக்காக இலை, தலை, குப்பைகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து ஒரு கூடு மாதிரி கட்டி 60 to 100 நாட்கள் அடைக்காக்கும். வெளிவர்ற குட்டிகள் பார்த்தீங்கன்னா 50 cm நீளம் வரைக்கும் இருக்கும். அடைக்காக்க தொடங்கியதுலேருந்து பெண் ராஜநாகம் உணவை எதுவும் உண்ணாது.
அதனால் வெளி வந்த குட்டிகளை தானே பசியால் சாப்பிட்றதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால குட்டிகள் வெளிவர்றதுக்கு ஒரு நாள் முன்பாகவே முட்டைகளை விட்டு சென்றுவிடும். இந்த நாகங்களோட விஷயங்கள் பார்த்திங்கன்னா விஷ முறிவு மருந்து, வலி நிவாரணி, புற்றுநோய் எதிர்ப்பு மருந்து தயாரிக்கிறதுக்கும் மற்றும் பிற ஆராய்ச்சிகளுக்கும் தேவைப்படுறதால நாகங்கள் வேட்டையாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் தோல் பொருட்கள் துறையிலையும் இந்திய மற்றும் ராஜநாகங்களோட தோலுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால அதுக்காகவும் வேட்டையாடப்படுது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கோப்ராவோட விஷத்துக்கு தான் விலை அதிகமாக இருக்குது. இந்தியன் நாகத்தோட விஷத்தை ராஜநாகத்தோட விஷத்தை விட 2000 to 3000 ரூபாய் அதிகமாக விலைக்கு விற்கப்படுறதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி அனிமல்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.